Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ஒரு மூணு அப்டேட் பத்தி பார்க்கலாம் ரெண்டு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து கிரியேட்டர் இன்சரர் YouTubeல அவங்க வந்து சொன்ன விஷயம் தான் ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ ஆப்ல வந்திருக்கு நேத்திக்கு வந்து நான் செக் பண்ணும்போது கவனிச்சேன் இப்போ மூணுமே நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா லைக் பட்டன் ஷேர் பட்டன் எல்லாம் கொடுத்துக்கிறது மாதிரி ஒரு குட்டியா கேமரா சிம்பல் ஒன்று கொடுத்துருப்பாங்க கிரியேட் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள ஆப்ஷன் அதே மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் குறிப்பா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஐ பட்டன்ல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கேமரா சிம்பல் மாதிரி இருக்கு அப்படின்னால என்ன பொருள் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஷார்ட்ஸ் சாம்பிளிங்க்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய வீடியோலாம் போட்டுப்போம்ல எல்லா வீடியோக்கும் சேர்த்து யூடியூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்ம பெர்மிஷன் கொடுத்தது மாதிரியே அவங்க வந்து போட்டு விட்டுட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இல்லை என்னோட வீடியோவை நான் வந்து ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற விரும்பலை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த அப்டேட் முக்கியமானது அது மட்டும் இல்லை நம்மளாக இருந்தாலும் கூட சில வீடியோஸ்க்கு நம்ம நினைப்போம் இல்லை இந்த வீடியோலேருந்து யாருமே ஷார்ட்ஸுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஸோ அப்படி நினைச்சாலும் சரி நம்ம வந்து ஒரு செட்டிங்கில் போயிட்டு மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது அதில் மாற்றணும் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோவாக தனித்தனியாக நம்ம போய் உட்காந்துருந்து அந்த பெர்மிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அடியே நம்ம வந்து 50 வீடியோவுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டலாகவே அந்த பெர்மிஷனை நம்ம வந்து ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்க முடியும் அதுதான் இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து மொபைல் ஃபோனில் தான் பண்ணுறேன் அதனால் வந்து டெஸ்க்டாப் செட் மோடில் வச்சு பண்ணுறேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறது அப்படின்னா சும்மாவே பண்ணிக்கலாம் நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோ நமக்கு வந்து ஷோ ஆகும் சேனல் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும் இதில் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ செலக்ட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 வீடியோ வந்து ஒரே ரோல வந்து ஷோ ஆகுறது மாதிரி வச்சிருக்கேன் ஆனால் யூடியூப்பில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வீடியோ அதாவது 30 வீடியோ வந்து செலக்ட் ஆகிறது மாதிரி இருக்கும் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து 50 வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல இதை தான் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஷார்ட்ஸ் சாம்பிளிங் அப்படின்றதுல இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணி தான் நம்ம செட்டிங் வந்து மாற்ற போகிறோம் ஸோ கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸில் அலோ சாம்பிளிங் அப்படின்னு இருக்கும் அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா டோன்ட் அலோ வந்து இருக்கும் இதில் நம்ம வந்து டோன்ட் அலோ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் வீடியோஸ் அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும் அது வந்து நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கேட்குது அந்த பாக்ஸை வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நம்ம அப்டேட் வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் அதாவது அந்த நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்து வச்சிருந்த அந்த பெர்மிஷன் வந்து கேன்சல் ஆகி போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்மளோட அந்த பர்டிகுலர் வீடியோலேருந்து யாருமே வந்து அவங்க ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கும் போதே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா அவங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவங்களோட வீடியோவில் அதாவது அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஆடியோ யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஆடியோ வந்து என்ன நடக்கும்னா மியூட் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போயிட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகாது அதாவது ஒரிஜினலான ஒரு அஃபிஷியலான ஒரு சேனலோட ஆடியோ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்து வராது இதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம் ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அனலிட்டிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நார்மலாக நமக்கு வீடியோக்கெல்லாம் வரது மாதிரி இதுவுமே கொஞ்சம் வித்தியாசம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி வந்து உங்களுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் இனிமேல் ஷோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அப்படின்னா சேம் நம்ம எங்கே பண்ணிக்கலாம்னா நம்மளோட டெஸ்க்டாப் செட் மோடில் போயிட்டு யூடியூப்ல அங்கே ஓப்பன் பண்ணி அந்த அனலிட்டிக்ஸில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியும் நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மூணாவது அப்டேட் வந்து பார்க்கலாம் இந்த மூணாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் வந்திருக்கு அதாவது நம்மளோட ரியல் டைம் வியூஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு முழுமையான நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க 50,000 அப்படின்னா 50,000 இருக்கும் 60,000 60,000 தான் இருக்கும் அந்த இடைப்பட்ட நம்பரில் வந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது இப்போ 50,012 50,050 அந்த மாதிரி ஒரு வியூஸ் வந்து நமக்கு காமிக்க மாட்டாங்க ஆனால் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஆக்குரேட்டாக அதை தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போதே அந்த பேஜை வந்து அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரியல் டைமில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு அவ்வளோ அப்படியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து அங்கே யூடியூப்ல போயிட்டு நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல எல்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கு தேவை கிடையாது நம்ம டைரெக்டாக நம்மளோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லே நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மூணு அப்டேட்ல உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பலவகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்